श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। ओम साईराम अध्यायम 5 சாந்த் பாட்டிலின் ஊர்வலத்துடன் மீண்டும் வருகை. அவுரங்காபாத் மாவட்டத்தில் உள்ள தூப் கிராமத்தில் பாட்டில் வசிப்பவர். அவர் குதிரையை இழந்ததால் எதுவும் நினைவில் இல்லா நிலையில் இருந்தார். சேணம் முதுகில் தொங்கிய நிலையில் சாந்த் பாட்டில் வந்தார். மாமர சோலை நிழலில் ஒரு பக்கீர் அமர்ந்திருப்பதை பார்த்தார். தலையில் தொப்பியுடன் சட்காவை பக்கத்தில் பிடித்திருந்தார். கப்பினி உடலில் அழகாக அணிந்து தன் சில்லிமை தயார் செய்து வந்தார். சேனத்தை பக்கீர் பார்த்து பாட்டீலை பக்கத்தில் அழைத்தார். குதிரை இல்லாத சேனம் வைத்துள்ளது ஏன் என்று கேட்டார். மன வருத்தத்தில் இருந்த பாட்டீல் எதுவும் சொல்ல இயலவில்லை. அவனது குதிரை தொலைந்து போனது எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. பாபா பாட்டீலிடம் சொன்னார், வருத்தப்பட வேண்டாம் நீ, வாய்க்காலில் நிற்கிறது குதிரை, என் மேல் நம்பிக்கை வை நீ. பாபாவின் வார்த்தைகளை கேட்டு பாட்டில் வியப்படைந்தான். பாட்டில் குதிரையை தேடிச் சென்றான். வாய்க்காலில் மேய்வதை பார்த்தான். பாபா, இவன் மனிதனில்லை, ஓர் முசல்மான், பக்கிரி போல் தெரிகின்றது. இந்த ஃபக்கீர் வேடத்தில் இருப்பவன் எனக்கு ஓர் அவதாரமாக தோன்றுகின்றது. பாபாவிடம் குதிரையை அழைத்து கொண்டு வந்தான். சில்லிமை பற்ற வைக்க தீயை தேடிக்கொண்டிருந்தான். கைக்குட்டையை நினைக்க தண்ணீரை கூட காணவில்லை. பாபா நடத்திய அற்புதத்தை கண்டு சாந்தபட்டில் அடைந்தான். அச்சத்தில் நடுங்கிய நிலை. சட்காவை தரையில் அடித்து தண்ணீரை வரவழைத்தார் பாபா. தரையிலே இடுக்கியை புதைத்து தீயையும் வரவைத்தார் பாபா. நீரால் கைக்குட்டையை நனைத்து நெருப்பை கொண்டு சில்லிமை ஏற்றினார் பாபா. சில்லிம் ஃபக்கீர் பிடிக்க பாட்டீலிடமும் சிலிம் பிடிக்க உதவினார். இந்த அதிசயத்தை பார்த்து பாட்டீலின் தலையோ சுற்றியது. கேட்டுக்கொண்டான் ஃபக்கீரிடம், தன் வீட்டிற்கு நீங்கள் தங்க வர வேண்டும் என்று. பாபாஜி வீட்டிற்கு வந்தார். இருந்தார் சந்தோஷமாக. ஃபக்கீர் அவனது அதிர்ஷ்டம். அந்த வீட்டில் சில நாட்கள் சாயி தங்கியிருந்தார். பாட்டீலின் மைத்துனன் மகன்களில் ஒருவனின் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. ஷீரடியைச் சேர்ந்தவள் அந்த மணப்பெண். ஊர்வலம் போக ஆரம்பித்தது. அந்த ஊர்வலத்தில் இருந்தார் ஃபக்கீரும் சாயி. எந்த ஊர்வலத்தில் இருந்தாலும் திருமணம் மங்களகரமாக நடக்கும். திருமணம் முடிந்து ஊர்வலம் முடிந்து அனைவரும் ஊருக்கு திரும்பிச் சென்றனர். அந்த ஃபக்கீரோ ஷீரடியிலேயே தங்கிவிட்டார். வாழ்க்கை முழுவதும் அங்கேயே கழித்தார். ஃபக்கீருக்கு சாயி என்ற பெயர் எப்படி வந்தது? ஷீரடி வந்து சேர்ந்தது திருமண ஊர்வலம். அவர்கள் வயல்வெளியிலே தங்கினர். வந்தவர் அனைவரும் இறங்கி காளைகளை வண்டியிலிருந்து அவிழ்த்து விட்டனர். பாபாஜி அங்கு வந்ததும் மரியாதை செலுத்தினர் கிராம மக்கள். மகள் சாபதி சொன்னார், வாருங்கள் சாயி வாருங்கள். அன்றிலிருந்து அவர் சாயி என்று அழைக்கப்பட்டார். சாயி என்ற மரியாதையும் அவருக்கு கிடைத்தது. இன்பம் ஊட்டம் சாயி நாமத்தை பக்தர்கள் எல்லோரும் சாயி என்று அழைக்க தொடங்கினர். மற்ற மகான்களுடன் தொடர்பு. ஷீரடியில் குடியேறிய சாயி மசூதியில் வசிக்க முடிவு செய்தார். பாபாஜியின் வருகைக்கு முன்பு அங்கே தேவிதாஸ் வசித்து வந்தார். சில நாட்களுக்கு பிறகு பல மகான்கள் வருகை தந்தார்கள். வைசிய துறவி கங்காகீர் ஜானகிதாஸ் தங்கினார்கள். பாபாஜி தோட்டத்தில் நீர் பாய்ச்சும் விதம் பார்ப்பதற்கு எப்படி இருந்தது என்றால், செடியில் பக்தர்கள் என நினைத்து கங்கை நீரை அதன் மேல் தெளிப்பது போல. செடிகளுக்கு நீர் பாய்ச்சுவதை பார்த்து கங்காகீருக்கு தலை சுற்றியது. ஷீரடிவாசிகள் அனைவருக்கும் கோஹினூர் வைரம் கிடைத்து விட்டது. ஆனந்தநாத் சந்த் யோவேலா மடத்திலிருந்து வந்தவர். பாபாவை இந்த வேடத்தில் அவர் ஒரு அவதாரமாக கண்டார். சாதாரணமாக சாயி தோன்றினாலும் ஓர் அவதாரம் ஆவார். யோவேலா மடத்தினுடைய சாமி கூறுகின்றார், அற்புதங்களை தினமும் செய்பவர் சாயி என்று. பாபாவின் வாழ்க்கை முறை மற்றும் தினசரி நிகழ்ச்சி. இளைஞன் சிறிது சிவந்த நிறத்தில் தெரிகின்றான். வெட்டியதில்லை தன் முடியை. கவலையில்லாத மனித ஃபக்கீர். அணிவது மல்யுத்த வீரனைப் போல மேலாடை. மலர்களின் அதிப்பிரியர். செடிகளை நட்டுக்கொண்டே இருப்பார்.
ஓட்ஸ், முல்லை, ரோஜா, மஞ்சள் பூ தோட்டத்திலே வாசனை வீச வைத்தது. வாமன் தாத்தியா அன்புடன் தினமும் பல பானை நீர் கொண்டு தருவார்கள். பாபா செய்யும் நீர்ப்பாசனம் மூலம் நன்கு வளர்ந்தன பூச்செடிகள். பச்சை மண்ணினால் செய்த பானைகள் தேய்ந்து நெளிந்துவிடும். அதே போல மனித உடலும் முடிவிலே தூங்கிவிடும். ஒவ்வொரு நாளும் புதிய பானைகள் கிடைத்தது. பாபா தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுவார். இந்த முறைப்படி 3 ஆண்டுகள் நீடித்தது. ஒரு அழகான தோட்டத்தை நட்டு சாயி வளர்த்தார். ஸ்ரீ சாயி எந்த தோட்டத்திலே அழகிய மலர்களை பூக்கச் செய்து மகிழ்ந்தாரோ, இன்று அங்கு ஜீவ சமாதியானது கட்டப்பட்டு வண்டுகள் பக்தியுடன் வணங்கி வருகின்றன. வேப்ப மரத்தடியிலே பாதுகைகளினுடைய கதை. அக்கல்கோட் மகாராஜின் பக்தர்கள் அதிகம் உள்ளனர். அலிபாக்கரின் பக்தர்களும் அதிகம். அனைவரும் சேவையிலே ஈடுபடுகின்றனர். மனதிலே இவ்வாறு நினைத்தனர், அக்கல்கோட்டிற்கு செல்ல வேண்டும் என்று. ஆனால் மகாராஜ் சொன்னார், நான் ஷீரடியில் இருக்க வேண்டும் என்று. ஷீரடிக்கு சென்று வணங்குங்கள், அங்கேதான் என் இருப்பிடம். அக்கல்கோட் மகாராஜிற்கு காணிக்கை அங்கேயே கொடுக்க வேண்டும். மிகுந்த மகிழ்ச்சியுடன் அந்த பக்தர்கள் ஷீரடியிலே 6 மாதங்கள் தங்கினார்கள். சாயியின் பாதுகையை வேப்ப மரத்தின் அருகிலே வைத்தார்கள். பாதுகா அழகாக மாறிவிட்டது. சிறிய அறை செய்து தாமரை மலர்களை வரைந்து வேலை செய்து தவசக்தி மேலும் வேம்பின் மேல் எழுதப்பட்டது ஒரு ஸ்லோகம். அதாவது, பக்தர்களை அறிந்து கொள்ளுங்கள், புத்தி மற்றும் ஆற்றலால் பகுத்தறிவு பெறும். வேப்ப மரம் மிகவும் கசப்பானது. பாபா உடனிருக்கையில் புரியும் அமிர்தத்தை மழை பொழியும். அவர் ஒரு கல்பக விருட்சம். சாயியின் அருகாமையில் கசப்பு இனிமையாக இருக்கும். அத்தகைய சத்குரு சாயியை அனைவரும் சேர்ந்து வணங்குவோம். அதே சமயம் 100 ரூபாய் பாதுகை வேலைக்கு கூலி தந்தனர். ஜர்வாடி பூஜை செய்ய நாயக் விருந்தளித்தார். சகோதரன் பக்தா ஒரு நாள் பாத சேவை அருள் பெற்றார். அக்கல்கோட்டிற்கு செல்லும் முன் அனுமதி கேட்க வந்தார். பாபாஜி சொன்னார், ஏன் வீணாக அங்கு செல்ல வேண்டும்? அங்கே இருக்கும் மகாராஜை என்னுள்ளேயே நீ தரிசிக்க முடியும். பாபாஜியில் தரிசித்தார் அக்கல்கோட் மகாராஜனை. ஷீரடியில் வாசமுள்ள சாயி நம் அனைவரின் சிறந்த மகானை. சாயி பாபாவின் மல்யுத்த சண்டை. பாபாஜி மல்யுத்தம் செய்வார் எதிரியுடன் சந்தோஷமாக. ஃபக்கீர் மோதுவார். அவருடன் மல்யுத்தத்தில் எதிர்கொள்பவரின் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் அடிக்கச் செய்திடுவார். தலையிலே துணியையும் இடுப்பிலே கோவணம் கட்டி கொண்டு அழகான கப்பனியில் சாயி கோணி விரித்து படுப்பது உண்டு. தலையிலே துணியையும் இடுப்பிலே கோவணம் கட்டி கொண்டு அழகான கப்பனியிலே சாயி கோணி விரித்து படுப்பது உண்டு. ஏழைதான் மிகச்சிறந்த சக்கரவர்த்தி. உதவுபவன் அவர்களது சகோதரன். செல்வத்தால் துன்பம் முளைக்கும். ஏழ்மை அளவில் அதிகம்தான். கங்காகீர் மல்யுத்தம் போட்டியிட முன்வந்தார். கடவுள் விளையாட்டு விளையாடினார். மல்யுத்தத்தில் நடக்கையில் பிரபு பக்தனை தழுவி கட்டி கொண்டார். சாயியிடம் என்ன கேட்பது? சாயி அறிவார் அனைத்து விஷயங்களையும். சந்நியாசி ஆன்மீகத்தில் ஊறிய சாயி ஒரு நற்குணங்களின் சுரங்கம். நானா சாஹேப் பக்தருக்கு அமையவில்லை குழந்தை பாக்கியம். 2 திருமணங்களும் பயனற்று போனதால் ஷீரடிக்கு வந்தார் மறுபடியும். நானா சாஹேப் பக்தருக்கு அமையவில்லை குழந்தை பாக்கியம். 2 திருமணங்களும் பயனற்று போனதால் ஷீரடிக்கு வந்தார் மறுபடியும். சாயியை தரிசனம் செய்தார். சாயி அவரை ஆசீர்வதித்தார். மாணிக்கமே மகனாக அவரிடத்தில் சரியான நேரத்தில் பிறப்பான் என்றார். மகன் பிறந்தான் என்ற செய்தி உலகமெங்கும் பரவியது. பக்தர்கள் அதிகமாக வரத் தொடங்கினர். ஷீரடியின் பெருமையும் பெருகியது. சில்லியும் புகையிலையுடன் சில துணிகளை விரித்து, கோந்து துணியை விரித்து, சட்காவை பக்கத்திலே அழுத்தி பிடித்து துணியிலே விறகு எரிந்தன. பாபா அதை எரிய வைத்து தீய எண்ணங்களை எல்லாம், மோகம், பேராசை எரிந்தது. விறகை துணியிலே போட்டு இப்படி காணச் செய்தார். ஆசை, கோபம் மற்றும் மோகத்தை பாபா எரித்து கொண்டிருந்தார். அல்லாவின் பெயரை உச்சரித்து
வேதானந்தத்தை போதித்தார். கருத்து வேறுபாடுகளில் ஈடுபடாமல் எப்பொழுதும் அமைதியாக இருந்தார். அவர் மசூதியிலே இரண்டு அறைகள் மட்டுமே உள்ளது. இங்கு சாயி அமருவார், அவரை தரிசித்திடுவர் மெய்மறந்து. 1912 ஆண்டிற்கும் மசூதியிலே மேம்பாட்டு வேலை நடந்தது. அதை மீண்டும் கட்டிய பிறகு அதன் தரை அழகாக அமைக்கப்பட்டது. கால்களிலே சலங்கையை கட்டி கொண்டு பாபா நடனமாடினார். மோக மாயையை விரட்டுவது போல பாபா ஆடினார். சத்குரு சாயி பாதத்தின் மீது பக்தி செலுத்திப்பார். அவதார சாயி பிரபு நம் வாழ்க்கை படகை அக்கறை சேர்ப்பார். தண்ணீரை எண்ணெயாக மாற்றுதல். இப்பொழுது மாலை நேரம், சாயி தீபம் ஏற்றுவார். தமசோ மா ஜோதிர்கமயா, பாபா எங்கெங்கு சென்றாரோ. பாபாஜி பிச்சை கேட்டும் எண்ணெய் கிடைக்காமல் திரும்பினார். தண்ணீரை கொண்டு விளக்கு ஏற்றி பாபா விளையாட்டு விளையாடினார். இரவு முழுவதும் தீபம் எரிந்தது. நீரால் ஏற்றப்பட்ட தீபங்கள் இந்த அதிசயத்தை கண்டு ஆச்சரியமடைந்தனர் அக்கிராம மக்கள். சாயியிடம் மன்னிப்பு கேட்டனர். மன்னிக்கும் இயல்புடையவர், மன்னித்து இனி நல்லபடி நடந்து கொள்ளுங்கள், சாயி எச்சரித்தார். பொய் குரு ஜவஹரலி. ஜவஹரலி என்ற பெயருடைய ஒரு பக்கீர் வந்தான். பாபா ஷீரடி சாயியை தன்னுடைய சீடன் என்று அவன் கூறினான். சாயி சீடரைப் போல தான் கண்கட்டு வித்தையை செய்து கொண்டிருக்கட்டும், பாபாஜி நாடகம் ஆடினால் அதையும் சீடர்கள் சொல்ல வேண்டும். இருவரும் ஷீரடியிலே இருந்து சிறிது தொலைவில் உள்ள ரகதாவிலே வசிக்கின்றனர். ஷீரடி மக்கள் கேட்கின்றனர், இது என்ன புதிய வழக்கம்? இந்த ஃபக்கீர் சாயிநாதனை தவறாக வழி நடத்துவதாக நினைத்தனர். ஷீரடி வாசிகள் பாபாவை திரும்பி வரும்படி அழைத்து வர முடிவு செய்தனர். அவர்கள் ஃபக்கீரை சந்தித்த போது அவர் தனது கோபத்தை வெளிப்படுத்தி பொருத்தமற்ற பேச்சு ஆரம்பித்தது. பேச்சு மிகவும் முற்றி போனது. இருவரும் சேர்ந்து ஷீரடிக்கு வர வேண்டும் என்று அனைவரும் சேர்ந்து முடிவு செய்தனர். சாயியுடன் ஃபக்கீரும் ஷீரடியிலே வசிக்கும்படி கேட்டுக்கொண்டனர். அங்கே ஒரு குருவும் வசித்து வந்தார். தேவிதாஸ் என்று அழைக்கப்படுவார். அந்த குரு ஒரு ஞானி யோகி. அனைவருக்கும் அவர் மரியாதைக்குரியவர். இன்று தேர்வு நடத்த வேண்டும் என்று அனைவரும் முடிவு செய்தனர். ஞானி தேவிதாசுடன் ஃபக்கீர் வாதம் செய்ய வேண்டி கோரினர். அறிவு தியானம் விஷயத்தில் அந்த ஃபக்கீர் தோற்றான். ஷீரடிக்கு மறுபுறம் உள்ள ஃபைஜாப்பூரிலே குடியேறினான். பல வருடங்கள் கழித்து அதே ஃபக்கீர் வந்தான். சாயியினுடைய பாதத்திலே விழுந்து மன்னிப்பு கேட்டான். நான் உங்கள் சேவகன் சாயி குரு, நீங்கள் மகான். நான் தவறு செய்துவிட்டேன், மன்னிக்கவும் என்னை பகவான். பாபாஜி தன் போதனைகள் மூலம் எல்லோருக்கும் ஞானத்தை அருளுகின்றார். அகந்தையை விட்டு பக்தர்கள் அவரை போற்றி புகழ்கின்றனர். ஸ்ரீ சாயி சச்சரித்திரத்தின் முடிவுற்றது 5வது அத்தியாயம். பக்தன் பக்தி பாவத்துடன் கேட்டு அடைவீர்கள் இன்பமும் சுகமும். பக்தி நம்பிக்கையுடன் கேளுங்கள். சாயியை மனதில் நினைத்து வாழ்க்கையின் ஒவ்வொரு திருப்பத்திலும் சாயி உதவுவார் துணை இருந்து. ஸ்ரீ சத்குரு சாயிநாதார்ப்பணமஸ்து. சுபம் பவது. சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த.